ஹாய் ஆல், இட்ஸ் மீ திவ்யவாணி. நான் இந்தியாவிலேருந்து என்ன மாதிரி பேகேஜ்லாம் கொண்டு வந்திருக்கேன் அண்ட் ஃபாரின் கண்ட்ரிலாம் ட்ராவல் பண்ணுறப்போ என்ன மாதிரி திங்ஸ்லாம் எசென்ஷியல்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் ரீலொகேட் ஆகிறப்போ எதெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்றதும் இந்த சொல்கிறேன். இப்போ முக்கியமாக பேக்கேஜ் பண்ணுறப்போ எப்போவுமே இந்த மாதிரி பாக்ஸஸில் சின்ன சின்ன திங்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ்டாக வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா செதறி போகக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாமே இந்த நமக்கு இந்த கொரியர்லாம் வரும் இல்லையா, அந்த பாக்ஸஸ்லேயே அழகாக காம்பேக்டாக பேக் பண்ணிட்டேன். அண்ட் ரொம்ப முக்கியமாக ஃபாரின் ட்ராவல் பண்ணுறப்போ எது எடுத்துகிட்டு போகிறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு வந்து அந்த தொக்கு, பச்சடி, பொடி இந்த மாதிரி இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா கொரியரில் வந்து நமக்கு லிக்விட் ஐட்டம்ஸில் அலோ பண்ண மாட்டாங்க. நான் வந்து பெரண்ட தொக்கு, அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி தொக்கு இதெல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்தேன். எவ்வளோ தான் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்தாலும் வந்து லைட்டாக ஒரு ட்ராப் ஆயில் வந்து ஸ்பில் ஆகிடுச்சு. பயங்கரமாக பேக்கேஜிங் பண்ணாங்க, பட் ஸ்டில் வந்து ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று பட்டு ஸ்பில் ஆகிடுச்சு ஒன்று. அதுக்கப்புறம் இதெல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறமே நான் உடனே ஃப்ரிட்ஜில் வச்சேன். அண்ட் இந்த ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் கூட நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து எசென்ஷியல் அப்படின்றது முழுசாக இந்த வீடியோ பாருங்கள், தெரிஞ்சுப்பீங்க. இந்த பேக்கேஜிங்க்கும் ஆல்மோஸ்ட் என் ஃபேமிலியில் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் எஸ்பெஷலி அந்த நைக்கா பாக்ஸஸில் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தான் என் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் இந்த ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாமே நான் கொரியரில் போட்டுட்டேன். மோஸ்ட்லி லிக்விட் அண்ட் மாய்ஸ்சர் ஐட்டம்ஸ் தான் கொண்டு வந்தேன். அண்ட் க்ளோத்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேக்கேஜ் தான் கொண்டு வந்தேன். ஏன்னா க்ளோத்ஸ் நம்ம இங்கே கூட வாங்கிக்கலாம், பட் ஆனால் இந்த மாதிரி பச்சடி, இந்த பிக்கெல்லாம் நம்மளோட டேஸ்ட் கிரேவிங்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வீட்டில் நடக்கிறதுக்காக ஒரு சின்ன ஃபுட்வேரு, ஏன்னா இங்கே ரொம்ப கோல்டாக இருக்கும், ஸோ கால்லாம் கீழே வைக்கவே முடியாது. அதனால் நல்லா கோல்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபர் இருக்கிற ஒரு ஃபுட்வேர். அதுக்கப்புறம் ஷாம்பு, ஏன்னா ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நம்ம என்ன இந்தியாவில் வந்து யூஸ் பண்ணுறோமோ அதையே ஒரு 3 மந்த்ஸ்க்கு இங்கே வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா நம்ம புது இடத்துக்கு போகிறோம் அப்படின்றப்போ நிறைய இந்த ஹேர் ஃபால் பிரச்சனைலாம் வரும். ஸோ இந்தியாவில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதையே ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு ஸ்டாக்அப் பண்ணி கொண்டு வரது பெட்டர். ஏன்னா இங்கே வந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணுறப்போ ஆல்ரெடி வாட்டர் சேஞ்ச் ஆகிருக்கோ, வெதர் சேஞ்ச் ஆகிருக்கோ, ஸோ அதனால் நமக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகலாம். அதே சேம் டைம் ஸ்கின் கேரும் அதே தான், ஃபேஸ் வாஷு, மாய்ஸ்சரைசர்லாம் ஓரளவுக்கு இந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகிற மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கோ செட் ஆகிற மாதிரி. இன்னொன்று, இப்போ நம்ம சலோன்லாம் போக முடியாது அப்படின்றதுனால ஹேர் ஸ்பா, ஹேர் மாஸ்க்கெல்லாம் வந்து கொண்டு வரது பெட்டர். நான் இன்னும் எந்த அளவுக்குலாம் போயினா அப்படின்னா இந்த மசாஜ் கிட்டு, அதுக்கப்புறம் இந்த மெனிக்யூர் செட்டு, அப்புறம் பெடிக்யூருக்கான கிட்டு இதெல்லாம் நான் கொண்டு வந்திருந்தேன். இது வந்து ஒரு சின்ன டூல் பேஸ்டாக இருக்கும் நம்ம ஹேண்ட்ஸ், ஃபிங்கர்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, டோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இது வந்து ஒரு ஃபுல் ப்ராப்பர் பெடிக்யூர் செட்டு. ஏன்னா நம்மளால் சலோன்லாம் வந்து இங்கே அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது, பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம மேக்ஸிமம் வந்து வீட்லேயே வந்து நம்மளை ஸ்கின் பேம்பர் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். அதுக்கப்புறம் இது வேஸ்லின்லாம் கொண்டு வரோம், ஏன்னா ரொம்ப ஸ்கின் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வேஸ்லின் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் அங்கே இந்தியாவில் வச்சிருந்த இந்த பர்ஃப்யூமு, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணார். ரொம்ப எக்ஸ்பென்சிவான பர்ஃப்யூம், ஸோ ஞாபகார்த்தமாக பார்த்து பார்த்து யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சசரிஸு, கொரியன் கிளிப்ஸ், ஏன்னா இங்கே வந்து உங்களால் ஒரு சின்ன ஆக்சசரிஸ் வாங்கணும் அப்படின்னா கூட 2000-3000 ஆகும் இந்தியன் மணிக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து நான் ஹோல்சேலில் வாங்கி எல்லாமே கொண்டு வந்தேன். இதெல்லாமே நம்ம பாரிஸில் போய் இந்த சலூன் வச்சுருக்கிறவங்கெல்லாம் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி இடத்துல. அண்ட் டெய்லி வேர் பர்ஃப்யூமு அதெல்லாம் கொண்டு வந்துட்டேன். அப்புறம் சின்ன சின்ன இந்த கிளிப்ஸு இதெல்லாம் கூட நான் ஹோல்சேல் அந்த இதில் போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டேன் ஒரு ஒரு டசனு. அதுக்கப்புறம் இந்த ஹேர் ரிமூவலுக்கான இந்த பிளேட்ஸ், இந்த கிட்டு, அதே மாதிரி ஒரு 2 பாட்டில் ஷாம்பு கொண்டு வந்தேன். ஆக்சுவலி அதுவே பத்தலை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாம்பு பாட்டில் வாங்கிறதுக்கு 30 யூரோஸ் ஆகும். ஸோ அது வந்து பயங்கர காஸ்ட்லி. அதனால் நான் மோஸ்ட்லி இங்கே இந்தியாவிலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப எசென்ஷியலான இது, ஏன் நம்ம எங்கன்னா வெளியெல்லாம் போகிறோம் அப்படின்னா சின்ன சின்ன மேக்கப்பு, அதே மாதிரி ஸ்கின் கேர்க்கான இந்த கிளைகாலிக் ஆசிடு, பாடி ஸ்க்ரப்பு, அதுக்கப்புறம் மேக்கப் ரிமூவல், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் அகெயின் ஹேர் மாஸ்க் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா இங்கே பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும் சேம் ப்ராண்டாக இருந்தாலுமே. அதனால் நான் இந்தியாவிலேருந்தே ஓரளவுக்கு ஸ்டாக்அப் பண்ணிக்கிட்டேன் ஒரு 6 மந்த்ஸ்க்கு வர மாதிரி. இந்த மாதிரி ப்ரோ க்ரோ, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கின் கேர், இது என்னோடய ஃபேவரட்டான சன்ஸ்க்ரீன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இன்னொன்று, ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து ஒரு 3 பாட்டில்ஸ் வாங்கிக்கிட்டேன், பெருசு 2, சின்னது 1. ஸோ பேசிக்காக புதுசாக வாங்கிறத விட யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸே இன்னும் எக்ஸஸாக வாங்கிக்கிட்டேன். அண்ட் இந்த ஹேர் சீரம் இதெல்லாம் வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும்ன்றதுனால என்கிட்ட யூஸ்வலாக இருக்கிறதையே கூட நான் கொண்டு வந்துட்டேன், எதுக்கு புதுசாக வாங்கிறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற இந்த விட்டமின் சி சீரம்மு இதெல்லாம் கூட என்கிட்ட அப்படியே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கினதும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 பாட்டில்ஸ் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன். அண்ட் மேக்கப் வந்து மினிமலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதையே இங்கேயே கொண்டு வந்தேன். ஏன்னா எனக்கு இந்த சன்ஸ்க்ரீன் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வந்தேன். இது வந்து அந்த ஆயிலெலாம் ரிமூவ் பண்ணுற அந்த ரோல்,
அதுக்கப்புறம் ஐப்ரோ இதுக்கு, அதுக்கப்புறம் மஸ்காரா, இந்த மாதிரி என்கிட்ட ஆல்ரெடி இருந்ததையும் கொண்டு வந்தேன். அப்புறம் என்னோடய ஒரு ஃபேவரட் வாட்சு டெய்லி யூஸ்க்கு. ஸோ இதெல்லாமே அப்படியே என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அள்ளி போட்டு கொண்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்து சிலதெல்லாம் வந்து இந்த ஹோல்சேல் கடையில் போய் வாங்கிக்கிட்டேன். அண்ட் மோஸ்ட்லி என்னோடய இதில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இன்னொரு செக்இன் பேக்கேஜில் வந்து மோஸ்ட்லி வந்து ட்ரெஸ்ஸஸ் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு செக்இன் பேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஊர்கா பொடி, அதுக்கப்புறம் இந்த ஷாம்பூ, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நிறையா கொண்டு வந்தேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் மெடிசன். என்னோடய மாமனார் வந்து ஆக்சுவலி மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தார் அப்படின்றதுனால அவருக்கு வந்து மெடிசன் பயங்கர நாலேஜ் இருக்கும். ஸோ அவர் வந்து எல்லாத்துக்குமான மெடிசனும் கொடுத்து அமிச்சிட்டார். தலைவலி, பேதி, எல்வாந்தி எல்லாத்துக்குமா சேர்த்து ஃபுல்லாக மெடிசன்ஸ் கொடுத்துட்டார். அப்புறம் இந்த தீபம் ஆயில் கொண்டு வந்தேன். இல்லை வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எங்களோட ஃபோட்டோ ஃப்ரேம், பூஜா ரூம் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ஒன்று வாங்கியிருந்தோம். அது வந்து செம்மையாக இருக்கும். அண்ட் இந்த நிவ்யா வந்து ஒரு ரொம்ப எசென்ஷியல். ஏன்னா இப்போ கிளைமேட் ரொம்ப ட்ரையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இதுக்கு ஃபேஸ் பாடி எதுக்குனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நிவ்யா ஒரு பாட்டில் வாங்கிக்கிட்டேன். இது வந்து நெய், இங்கே வந்து பட்டர்லேருந்து நம்ம நெய் நம்மளே வீட்டில் செஞ்சுக்கலாம். பட் என்னதாக இருந்தாலும் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக நெய் கிடைக்கும் இல்லையா. ஸோ பாரிஸில் கிரியன் கோல ஒரு கேஜிக்கு ஒரு நெய் வாங்கிட்டேன். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இதில் ட்ரெஸ்ஸஸ் தான் வச்சுருப்பேன். அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஏன்னா இந்த பூஜா ரூம் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நான் ரொம்ப பார்த்து பார்த்து வாங்கினேன். அவ்வளோ பார்த்து பார்த்து வாங்கினதில் தி பெஸ்ட்டாக ஒன்று கிடச்சிது. என்னென்னு காட்டுறேன். இது வந்து சிவனோட ஃபேமிலி, பார்வதி, கணேஷ், முருகர் எல்லாமே வர மாதிரி. அப்புறம் பெருமாள் தாயார் ஒன்று வாங்கினேன். அதுவுமே சூப்பராக அமைஞ்சுது. அண்ட் அந்த பேக்ரவுண்ட் அந்த கோல்டு ஷீட் வந்ததுனால ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் இது என்னோடய ரொம்ப 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 ஃபேவரட்டான இது. கணேஷ் அப்புறம் சரஸ்வதி லக்ஷ்மி இது ரொம்ப பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி பார்க்குறப்பவே. என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இந்த திங்ஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு காட்டுறேன். மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.